ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2022 அமெரிக்கன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன தி ரெக்குவின் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கப்பல் பீச்சுக்கு ஓரமாக இருக்கிற டூரிஸ்ட் காட்டேஜில் தங்கியிருக்கிறாங்க. அதில் அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவளுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் எங்களுக்கு தூக்கம் வராததுனால நைட்டு ஃபுல்லாக அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் இருக்கிற வியட்நாம் பீச்சை நல்லா சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரி நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிலை இருந்துச்சு. அப்போ இன்னொரு பொண்ணு அங்கே வந்து, இவங்க பேர் வந்து ஓதி ஷா. இவங்க 14 வயசுலயே பிரெஞ்சு சோல்ஜர்ஸை எதிர்த்து போராடி வியட்நாம் வாரோட ஹீரோவே மாறினாங்க. அதனாலதான் இவங்களுக்கு சிலையும் வச்சிருக்கிறாங்க. கடைசியா இவங்களை 1952 தூக்குல போட்டுட்டாங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நான் என்னுடைய அம்மாக்கும் என்னுடைய ரிலேட்டிவ்க்கும் கால் பண்ணி அந்த இடத்த நல்லா சுத்தி காமிச்சேன். அவங்களும் அதை பார்த்துட்டு, சூப்பர் சூப்பர், இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு, உனக்கு வாட்ச ஹஸ்பண்டு ரொம்பவே நல்ல ஹஸ்பண்டு, இருந்தாலும் உன்னுடைய குழந்தைக்கு அந்த மாதிரி ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல புயல் உருவாயிருக்குன்னு நியூஸ் போடுறாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்காம அந்த போனை கட் பண்ணிட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் அங்கிருந்து கிளம்பி நாங்க தங்கி இருக்கிற பீச் ஓரமா இருக்கிற காட்டேஜுக்குள்ள வந்து சல்லுன்னு பீச்சுக்குள்ள டைவ் அடிச்சு ஜாலியா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இங்கன்னு சுத்திட்டே அங்க இருக்கிற குட்டி பாறை மேல ஏறிட்டு இருக்கும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் ஸ்லிப் ஆனதுனால அவருடைய காலு அங்க இருக்கிற பாறை மேல கட் ஆகி பிளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. அந்த பிளாஷ்பேக்ல பாத் டப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் என்னுடைய குழந்தைய பெத்துக்கலாம்னு ட்ரை பண்ணேன். ஆனா அது விபரீதமா முடிஞ்சதுனால எதிர்பாராத விதமா என்னுடைய குழந்தை இறந்துருது. அதனால நம்ம அந்த மெத்தட ட்ரையே பண்ணிருக்க கூடாதுன்னு என்னுடைய ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டேன். அதுக்கு அவரு, நம்மளால முடிஞ்ச எல்லா ட்ரையும் பண்ணோம், இருந்தாலும் நம்ம குழந்தைய நம்மளால காப்பாத்த முடியாம போயிட்டுன்னு எனக்கு ஆறுதல் சொல்றாரு. இருந்தாலும் என்னுடைய மனசு ஏத்துக்காம அன்னைக்கு நைட்டு அவர்கிட்ட, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, அதனால அடுத்த நாள் காலையிலேயே நம்ம வேணும்னா இங்க இருந்து கிளம்பி நம்ம புக் பண்ண ஹோட்டல் காசியும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடலாமான்னு கேட்டேன். ஆனா அவரு, அதெல்லாம் வேண்டாம், நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம், அதனால நம்ம ட்ரிப்பை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது வெளியில பயங்கரமா மழை பெய்யுது. அப்போ ஹோட்டல்ல இருந்து எங்களுக்கு கால் பண்ணி, கிளைமேட் ரொம்பவே மோசமா இருக்கு, நீங்க வேணும்னா உங்க இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த சைடு வந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி போனை கட் பண்ணி ஜாலியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி பயங்கரமா புயல் அடிக்க ஆரம்பிச்சதுனால அங்க இருக்கிற கட்டில் மோதி என்னுடைய ஹஸ்பண்டோட கால் எலும்பு உடஞ்சிருது. அப்புறம் வீடும் துண்டா கடல்ல விழுந்து மூவ் ஆக ஆரம்பிச்சதுனால ஃபர்ஸ்ட் நான் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டுக்கு கால் பண்ணலாம்னு ட்ரை பண்றேன். ஆனா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சரி, அப்படின்னா நம்ம கையகைய காமிச்சு ஹெல்ப் ஆச்சும் கேட்கலாமோன்னு பார்த்தோம். ஆனா அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்னதாண்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த வீடு அங்க இருக்கிற ஒரு பெரிய பாறை மேல முட்டினதுனால நான் ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்து மறுபடியும் தண்ணியில இருந்து எந்திரிச்சு நீந்தி 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 வீட்டுக்குள்ள போய் என்னுடைய ஹஸ்பண்டை மீட் பண்ணி நம்ம மட்டும் இங்க இருக்கிற பெரிய பாறை மேல ஏறி ஹெல்ப் கேட்டுட்டே இருந்தோம்னா நாளைக்கு காலையிலுக்குள்ள நம்மளை யாராச்சும் எப்படியாவது மீட்டுருவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, இல்ல இல்ல, சரிப்பட்டு வராது, ஏன்னா புயல் வேற ரொம்ப வேகமா அடிக்குது, எனக்கும் காலில் ரொம்பவே பயங்கரமா அடிபட்டு இருக்குது, அதனால நம்ம அடுத்த நாள் காலையில வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே மிதந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அடுத்த நாள் காலையில நம்மளை யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னதுனால நான் அடிபட்டு இருக்கிற அவருடைய காலுக்கு இந்த மாதிரி எங்களுடைய வீடு தனியா ஃப்ளோட் ஆகி நடுக்கடல்ல மிதக்க ஆரம்பிச்சதுனால நான் பயங்கரமா கோவப்பட்டு, நான் தான் சொன்னேன்ல நம்ம இருந்திருந்த பாறைக்கு மேல ஏறி நான் மட்டும் ஹெல்ப் கேட்டுட்டே இருந்திருந்தேன்னா நம்ம கண்டிப்பா இன்னைக்கு காலையிலுக்குள்ள எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிருப்போம்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவரு, சரி சரி, நடந்தது நடந்து போச்சு, இனிமே நம்ம சர்வை பண்றதுக்காக தண்ணி பாட்டிலு போர்வை ஹீர்வை அது இதுன்னு ஏதாச்சும் இருந்தா எடுத்துருவான்னு சொல்றாரு. உடனே நான் மாஸ்கை போட்டுட்டு தண்ணிக்குள்ள இறங்கி வீட்டுக்கு அடியில இருக்கிற தண்ணி பாட்டிலு பேக் கீக்குன்னு அது இதுன்னு எடுத்துட்டு இருக்கும் போது
திடீர்னு எக்கச்சக்க குட்டி மீன்கள் வர ஆரம்பிச்சதுனால நான் பயந்து போய் சடார்னு அதெல்லாம் எடுத்துட்டு மேலே வந்து சர்வே பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டோம். அடுத்த புயல் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு அதுக்குள்ள மீட்பு பணியினர் எங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு நினைச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சூரிய ஒளி தண்ணி பாட்டில் மூலியமா ரிஃப்ளெக்ட் ஆகி என் ஹஸ்பண்டோட காலில் சூடு வச்சு அவரை எழுப்பி விட்டதுனால அடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வானத்துல ஒரு பெரிய பிளைட் போறத பார்த்து அவங்க எப்படியாச்சும் எங்களை பாத்துற மாட்டாங்களான்னு ஆச்சு ஊச்சுன்னு பைத்தியகாரத்தனமா கையை நீட்டி நீட்டி காமிச்சேன். அது ஃபெயிலியர் ஆயிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க தண்ணியே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு போட்டு போறதை நோட் பண்ணி இதை விட்டா நமக்கு சான்ஸே கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு எம்டி பாட்டில கடல் தண்ணியை நிரப்பி அதை சூரிய ஒளி மேல படுற மாதிரி வச்சு அதை நியூஸ் பேப்பர் மேல போக்கஸ் பண்ணி நெருப்பை கிரியேட் பண்ணி எப்படியாச்சும் அந்த போட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டலான்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு என்ன நடந்துச்சுன்னா அந்த ஃபயர் அங்க இருக்கிற ஸ்கிரீன் மேலாம் தொத்திக்கிட ஆரம்பிச்சு அந்த வீடே பத்தி எரிய ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் எங்களுக்கு வேற வழியே தெரியாம எதுவும் யோசிக்காம சடார்னு கீழே குதிச்சு அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே மெதந்துட்டு இருக்கிற வுட்டு மேல ஏறி அப்படியே தள்ளாடி போயிட்டு இருக்கும் போது ஏதோ பெரிய மீன் அங்க இங்கன்னு ஜம்ப் ஆயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அப்படி பார்த்து என் ஹஸ்பண்டோட காலில் இருந்து வடிஞ்சிட்டு இருக்கிற பிளட் ஸ்மெல் மூலியமா ஷார்க் தான் எங்களை தேடி வந்துட்டுன்னு நினைச்சி பயங்கர வேகமா நீந்தி நீந்தி பக்கத்துல இருக்கிற இன்னும் ஒரு பெரிய உட்டு மேல ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஏறிட்டோம். அப்படி ஏறினதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா எங்களை சுத்திட்டு இருக்கிறது சுறா மீன் கிடையாது, சாதாரண டால்பின்ஸ் தான்ங்கிறது. இதுக்கப்புறம் நமக்கு குழந்தை இல்லாம நம்ம இப்படியே சாகணும்னு கடவுள் நம்ம மேல விதிய போட்டிருக்கானோ அப்படின்னு நினைச்சிட்டே நாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஒரு சுறா சடார்னு வந்து நாங்க படுத்திருந்த உட்ட ரெண்டு துண்டா கீறி விட்டதுனால நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் தனித்தனியா போக ஆரம்பிச்சிட்டோம். அதை பார்த்து நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது சுறா என் ஹஸ்பண்ட் இருக்கிற உட்ட கீழே தள்ளி விட்டு அவருடைய காலை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே நான் என்னுடைய ஹஸ்பண்டை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு நினைச்சி எதுவும் யோசிக்காம கடலுக்குள்ள குதிச்சு கையில கிடைக்கிற கட்டையை எடுத்து சுறா மீனை போட்டு நங்கு நங்கு நங்குன்னு குத்தி ஒரு வழியா கஷ்டப்பட்டு அதுங்க எல்லாத்தையும் அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டை கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்கிற வுட்டு மேல ஏத்திட்டு கையில இருக்கிற குட்டி கட்டையை யூஸ் பண்ணி பெடல் பண்ணி ஒரு வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நாங்க எல்லாரும் அப்படியே சேஃபா போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்லாததுனால நாங்களும் ரொம்பவே டயர்டாகி அப்படியே தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு நான் எந்திரிச்சு பார்க்கும்போது நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்போ நான் என்னுடைய ஹஸ்பண்டை எழுப்பி பார்க்கும்போது அவருடைய ரெண்டு காலையுமே சுறாமீன் துண்டா கடிச்சதுனால பிளட் ஃபுல்லாமே லாஸ் ஆகி அவர் அப்பவே செத்துருக்கிறாரு. இதை பார்த்தனா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அவர் தர தர தரன்னு இழுத்து கரைக்கு கொண்டு வந்து சேர்ந்து பசி மயக்கத்துல நாங்க வழக்கம் போல மயங்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் திடீர்னு எந்திரிச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் உயிரோடு திரும்பி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் கீழே போனதுனால நான் சடார்னு கனவுல இருந்து எந்திரிச்சு பார்க்கும் போது அவருடைய பாடிய அங்க இருக்கிற அலைங்கள்லாம் அப்படியே கடலுக்குள்ள இழுத்துட்டு போனதுனால அங்க சுத்திட்டு இருக்கிற சுறா மீன்கள்லாம் அவருடைய பாடிய என் கண்ணு முன்னாடியே தின்றுது. இதை பார்த்தனா இதுக்கப்புறம் நம்மளை எப்படியாச்சும் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு விறுவிறுன்னு நீந்தி கரையை நோக்கி போகலான்னு போயிட்டு இருக்கும் போது சுறா மீன் வேகமா வந்து என்னுடைய காலை கடிக்க ஆரம்பிச்சதுனால நான் பக்கத்துல இருக்கிற ஒரு பாறையை எடுத்து அது மேல நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சு அதை ரத்த கரையோட அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு கடி வாங்கின காயத்தோட நான் கரைக்கு வந்து என்கிட்ட இருக்கிற பனியனை கிழிச்சு பிளட் இனிமே லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு அதை போட்டு நல்லா இருக்க கட்டிட்டு நான் வழக்கம் போல டயர்டாவே அங்க படுத்துறேன். அப்படி படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சு நடக்க முடியாம நடந்து அங்க இருக்கிற ஒரு பெரிய பாறைய கஷ்டப்பட்டு ஏறி அதை கிராஸ் பண்ண உடனே எவனோ ஒருத்தவன் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு குட்டி போட்ல அங்க வந்திருந்தான். உடனே நான் தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்தி 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 அந்த குட்டி படகுக்குள்ள கஷ்டப்பட்டு ஏறி ரொம்பவே தாகமா இருந்ததுனால தண்ணியை எடுத்து மடக்கு மட மடக்குன்னு குடிச்சிட்டு அவனை எழுப்பி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல அவனும் அதை கேட்டுட்டு அவங்கிட்ட இருக்கிற மீன் தூண்டிலையும் நரம்பையும் யூஸ் பண்ணி ஷார்க்கு கடிச்சிருக்கிற இடத்த போட்டு நல்லா தச்சு
வச்சுட்டு அது மேல ஒரு கட்டையும் போட்டு விட்டுட்டு சடார்னு கீழே குதிச்சு அவன் கீழே போட்டு இருக்கிற மீன் தூண்டில ஏதாச்சும் மீன் மாட்டி இருக்குதான்னு பாக்குறான். அப்படி பார்க்க போனவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு நான் எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது அவனுடைய கையை மட்டும்தான் துண்டா மேல வருது. இதை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அவனும் தவுண்டு தவுண்டு மேல வந்து எப்படியாச்சும் அந்த போட்டு மேல ஏறிடலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள பெரிய சுறாமீன் மொத்தமா அவனை கவ்விட்டு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போனதுனால இனி நம்ம மட்டும் எப்படியாவது பொழைச்சா போதும்னு நினைச்சிட்டு நான் அந்த குட்டி போட்டோட நங்கூரத்தை கஷ்டப்பட்டு இழுத்து மேல போட்டுட்டு அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு பார்க்கும் போது மறுபடியும் சுறாமீன் என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வர ஆரம்பிச்சிருது. உடனே நான் பக்கத்துல இருக்கிற குட்டி மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி அதோட எச்சை யூஸ் பண்ணி அந்த ஷார்க்கு மேல எக்கச்சக்க வெட்ட போட்டு விட்டு அதை அங்க இருந்து துரத்தி விட்டுறேன். அப்படி துரத்தி விட்டுட்டு எப்பாடா இதுக்கப்புறம் நம்ம சேஃபா போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த சுறா மறுபடியும் வந்து சடார்னு பாஞ்சி என்னுடைய போட்டையே கவுத்து விட்டுருது. அப்படி கவுத்து விட்டதுனால போட்ல இருக்கிற நங்குரம் கீழே போயிருது. நானும் கஷ்டப்பட்டு அந்த நங்குரத்தை இழுத்து 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 ஒரு வழியா மேல இழுக்க ட்ரை பண்றேன். அப்போ சுறாவும் பயங்கர கோபமா என்னைய கடிக்க வந்ததுனால நானும் என்னுடைய கதி அதோ கதி தான்னு நினைக்கும் போது சுறா என்னுடைய காலை கடிக்கிறதுக்கு பதிலா அந்த நங்குரத்தையே கடிச்சதுனால அது ஸ்பாட்லயே செத்து போயிருது. இதை பார்த்தனா அந்த நங்குரத்தை கஷ்டப்பட்டு அந்த போட்ல இருந்து கலத்தி கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு வழியா அந்த போட்டு மேல ஏறி நம்ம இப்ப எங்க தாண்டா வந்திருக்கோம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கும் போது எக்கச்சக்க வில்லேஜர்ஸ் நான் பார்த்த கரையில இருந்தாங்க. அவங்களும் என்னைய நோட் பண்ணதுனால எப்பாடா நம்ம பொழைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலேயே இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க.